anyone to get off their darkest ground. But gravity pulls you straight down. Earth from a bird's eye view. You should grow feathers and see this too. டெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம குபேட்டா MU4501 வித் சோலிஸ் 4515E இந்த ரெண்டுக்கும் உள்ள ஃபுல் டெக்னிக்கல் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் பண்ண சொன்னார். அவருக்கு வேண்டி நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலை, என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போடுன்ட்டு கமெண்ட் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை போட ட்ரை பண்ணுவோம். வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் பற்றி பார்ப்போம். நம்ம ஏன் இந்த ரெண்டு டிராக்டரையும் இப்போ எடுத்துருக்கோம்னா, ரெண்டுமே ஜப்பான் டெக்னாலஜி. சோலிஸ் யான்மார் கொலாபரேஷன் வரதும் குபேட்டாவும். நம்ம சோலிஸ் 4515 இதோட ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 48 ஹெச்பி வேரியண்ட்டு. இதோட சிசி பார்த்திங்கன்னா இதோட வெப்சைட்லேயோ இல்லை டீலர்லேயோ யாரை கேட்டாலும் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தாலும் சிசியை பற்றி எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை. அதனால் நம்ம சிசி வந்து தெரியாமல் போடக்கூடாது, நம்ம சிசியை வந்து இதில் வந்து போடலை. வேறு நண்பர்கள் யாரும் இதோட சிசி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை செக் பண்ணி பண்ணுவோம். இதோட சிலிண்டர் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் இன்ஜினு. இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1900 ஆர்பிஎம் இதோட ரேட்டட் ஆர்பிஎம். ஃபில்டர் வந்து ட்ரை டைப் சிங்கிள் எலிமெண்ட் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட கூலண்ட் பார்த்திங்கன்னா கூலண்ட் கூல் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம வாங்க குபேட்டா பார்ப்போம். குபேட்டா வந்து 45 HP. நம்ம ஏன் சோலிஸ் 48 இது 45 எடுத்துருக்கோம்னா, இப்போ சோலிஸில் 45 HP தான் இருக்குது, அது கீழே போட்டால் 43 தான் இருக்குது. அதனால் நம்ம 48 எடுத்திருக்கோம். குபேட்டோட சிசி பார்த்திங்கன்னா 2434 CC இன்ஜினு. இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து 4. இதில் மேக்ஸிமம் ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 2500 RPM. ஃபில்டர் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரை டைப்பு டூவல் எலிமெண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வெட்டில் ட்ரை லேண்டில் நல்லா உங்களுக்கு எஃபிஷியன்சி குடிக்கணும். ரெண்டுலேயுமே சேம் தான். கூலண்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இப்போ டிரான்ஸ்மிஷன் சைட் பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்மிஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோலிஸ் பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் அண்டு டியூவல் கிளச்சு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சிங்கிள் இல்லை டூவலு எதுனாலும் வாங்கிடலாம். அதே நீங்கள் குபேட்டாவில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஃப்ளக்ஸ் மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் வந்து ஆப்ஷனில் இல்லை குபேட்டாவில். அப்புறம் நீங்கள் கான்ஸ்டன்ட் கியர் பற்றி பார்த்தீங்கன்னா சோலிஸில் வந்து ஃபுல்லி கான்ஸ்டன்ட் கீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே குபேட்டாவில் பார்த்தீங்கன்னா சின்க்ரோமிஸ் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லி கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸோட சின்க்ரோமிஸ் வந்து காஸ்ட்டும் அதிகம், நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கும், உங்களுக்கு கீர் போகிறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். கீரை பற்றி பார்த்தீங்கன்னா சோலிஸில் வந்து ஃபார்வேர்டு 10 ரிவர்ஸு 5, மொத்தம் 10+15 கீர் கொடுத்துருக்காங்க. அதே குபேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் 4. இதில் வந்து அட்வான்ஸு சோலிஸ் சோலிஸில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்லேயும் ஒரு கீர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஃபார்வேர்ட்லேயும் எக்ஸ்ட்ரா 2 கீர் கொடுத்துருக்காங்க. சோலிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35.97 km ஸ்பீடு போய்பட்டுருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே
அதிகமாக இந்த ஒரு 48-45 ஹெச்பியில் உள்ள டிராக்டர்லேயே ரொம்ப அதிக ஸ்பீடு டாப் ஸ்பீடு போகிறது வந்து இந்த சோலிஸ் டிராக்டர் தான். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் கரும்பு லாரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இது ஒரு நல்ல உங்களுக்கு ஃபியூவல் கன்சம்ஷனை கொடுக்கும். அதே குபேட்டா பார்த்தீங்கன்னா குபேட்டாவோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 30.8 km/h. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இப்போ பிரேக் பற்றி பார்ப்போம். பிரேக்கை பார்த்திங்கன்னா சோலிஸில் மல்டி டிக்ஸ் அவுட்போர்ட் ஆயில் இம்பர்டிஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அவங்களுக்கு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது குபேட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்பர்டிக்ஸ் போயிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஆயிலில் மெழுகுன டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு டிராக்டருமே. அதனால் உங்களுக்கு நல்ல லைஃப் வரும், சீக்கிரமே பிரேக்கு தேயிற உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சோலிஸில் வந்து பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதே குபேட்டாவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீசர் கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் டியூவல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூவல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து திருப்பலாம், கட்டிங்ஸ் ரேடியஸ்லாம் நல்லா கம்மியாக இருக்கும் நீங்கள் வளைக்கிறதுக்கு போகிறதுக்கு. மற்ற பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் வந்து ரிட்டன் அடிக்காது, அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குது இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வாங்க இந்த அந்த டிராக்டரோட ஹைட்ராலிக் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோலிஸோட ஹைட்ராலிக் பார்த்திங்கன்னா ரெண்டுலுமே ஏடிடிசி டைப் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ டெப்த் அண்ட் ட்ராப்பிங் கண்ட்ரோலு. இதில் சோலிஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த 48 HP-லையே 2000 லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எந்த ஒரு பிராண்டில் எதுவுமே அதிகமாக வராது. ஆனால் எம்எஃப்ல வந்து 2000 கொடுத்துருப்பாங்க, மற்ற ட்ராக்டில் எதுவுமே இந்த 2000 கெப்பாசிட்டி வந்து கிடைக்காது. இந்த 2000 கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டேன், நல்ல வெயிட்டான ஹெவி இம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் வந்து பின்னாடி ஆப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கிச்சி வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் ஆடாது, டிராக்டர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே குபேட்டாவில் பார்த்திங்கன்னா 1640 கொடுத்துருக்காங்க 45 HP-ல். இதுவும் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லக்கூடாது. மற்ற ஜாண்டிலாம் பார்த்தீங்கன்னா 45 HP-ல் வந்து 1600 கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு 40 KG வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இதோட பிடிஓ பவர் பற்றி பார்ப்போம். பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோலிஸ் 45-15E-ல் இதோட பிடிஓ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, 540 ஒன்லி தான் இருக்குது, மற்ற எந்த இதுவுமே இருக்குல்ல. ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் ரிவர்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதோட பிடிஓ ஹெச்பி பார்த்தீங்கன்னா 40.8 HP பிடிஓ இதோட ஹெச்பி. இதே குபேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வந்து 540, இது 2484 வந்து 540 ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. வித்து இஆர்பிஎம் எக்கோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து 2481 வந்து 750 RPM வந்து ரொட்டேட் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் பேலரெலாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா இந்த அதிக ஆர்பிஎம் உள்ளதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டு வந்து அதிகமாக சீக்கிரம் போடலாம். இல்லை இன்னொரு என்ன இருக்குன்னா இந்த பிடிஓ வந்து நீங்கள் செட் பண்ணுறது வந்து பின்னாடி ஒரு இம்ப்ளிமெண்ட்டை செட் பண்ணோடனே நீங்கள் குபேட்டாவில் வந்து பிடிஓவில் வந்து பின்னாடியே இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து ஆர்பிஎம் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் 540 வேணுமா உங்களுக்கு 740 வேணுமா என்னென்ட்டு அதிலே நீங்கள் வந்து பின்னாடி வந்து அந்த லிவர் மூலமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க ஃபியூவல் டேங்க் பற்றி பார்ப்போம். ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா சோலிஸ் 45-15E-ல் 55 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதுவே குபேட்டா MU450 பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் உள்ள டீசல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது சோலிஸோட கம்பேர் பண்ணுறப்ப 5 லிட்டர் வந்து அதிகம். உங்களுக்கு அதிகமாக பெட்ரோல் டேங்க் பெரிய டேங்காக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு சும்மா சும்மா பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணுற உங்களுக்கு அந்த கவலை இருக்காது. ஒரு வாட்டி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃபீல்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பெரிய டேங்க் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம டயர் சைஸ் பற்றி பார்ப்போம். டயர் சைஸ் பற்றி பார்க்குறப்ப சோலிஸோல டூ வீலர் டிரைவில் வந்து ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 6:16 ஸ்டாண்டர்ட் சைஸ்லையும், ஆப்ஷனில் 6:5:16 ஆப்ஷன்லையும் கிடைக்குது. அதே குபேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 6:16 சைஸ்லையும், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 7:5:16 சைஸ்லையும் கிடைக்குது. அதே ரியர் டயரு சோலிஸில் பார்த்தீங்கன்னா 13:6:28 சைஸ்லையும், 19:9:28 சைஸ்லையும் கிடைக்குது. அதே தான் குபேட்டாலையும் சேம் தான், 13:6:28 14:9:28 இந்த சைஸில் கிடைக்குது, இதில் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வாரண்ட் டீடைல் பற்றி பார்ப்போம். வாரண்ட் டீடைல் பார்த்தீங்கன்னா சோலிஸ் 45-15E இதில் வந்து 5 years 5000 hours, எது இதில் முன்னாடி வருதோ 5 years கொடுக்குறாங்க. சேம் குபேட்டாவும் 5 years 5000 hours தான். அதே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதில் சோலிஸில் எந்த டிராக்டர்லையுமே கொடுக்காத ஒரு இருக்குங்க,
500 hours ஒன் டைம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். இது வந்து மற்ற எந்த டாட்டிலுமே இந்த 5000 hours ஒன் டைம் சர்வீஸ் கொடுக்கல. மகேந்திரா இவோ சீரீஸில் தான் 400 hours ஒன் டைம் கொடுத்துருக்காங்க. மற்ற மேக்ஸிமம் எல்லா டாட்டிலையும் 250 hours, 2 hours, 300 hours கொடுத்துருக்காங்க. இது சோலிஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனு, இதனால் உங்களுக்கு நல்ல காஸ்ட்டு சேவ் ஆகும். இதில் சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3500 வரும். இதே குபேட்டாவில் பார்த்தீங்கன்னா இதோட சர்வீஸ் அவர் வந்து 250 hours ஒன் டைம் சர்வீஸ் அவர். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3000 to 3500 வரும் குபேட்டாவில். நெக்ஸ்ட் வாங்க இதோட வெயிட்டு பற்றி பார்ப்போம். குபேட்டாவோட வெயிட் பார்த்திங்கன்னா 1850 kg, அதே சோலிஸ் பார்த்திங்கன்னா 2060 kg. குபேட்டாவோட சோலிஸ் வந்து வெயிட்டு அதிகம். வெயிட்டு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலேண்டில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் சோலிஸு. குபேட்டா வந்து வெட்லேண்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். கம்பாரிதன் சோலிஸோட குபேட்டா பார்த்திங்கன்னா குபேட்டா தான் நல்ல ஃபியூவல் கன்ஃபியூஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். சோலிஸ் 4515E இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 726,000 to 740,000 வரைக்கும் டியூவல் டிரைவ் வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் இந்த ப்ரைஸு, மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்களோட டீலரை பொறுத்து இதோட ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். டிராக்டரோட ப்ரைஸ் மட்டும் நம்ம கன்ஃபார்மாக எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். இதோட 10,000, 20,000 கூட குறைச்சிருக்கும். அதே குபேட்டா பார்த்தீங்கன்னா 750,000 to 770,000 வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள டீலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ரேட்டு வந்து சொல்கிறேன். ஒரு மற்ற ஏரியாவோட ரேட்டு வந்து இதோட கூடவும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம். டிராக்டரில் வந்து நீங்கள் ரேட்டு வந்து வாங்குறது உங்களோட சாமர்த்தியம் தான் இருக்குது. அவங்க டிராக்டரில் வந்து மற்ற பொருட்கள் மாதிரி கரெக்டான ஃபிக்ஸ்டு ரேட்டு சொல்லி விற்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக எல்லா டெக்னிக்கலும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஏதாச்சும் உங்களுக்கு இதில் வேணும், வேறு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மேலும் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அக்ரிடெக் சேனலோட. நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோ கூடிய விரைவில் வரும். அடுத்த வீடியோ என்னான்ட்டு நீங்கள் அதிக பேர் எந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து நம்ம போட வந்து ட்ரை பண்ணுவோம். நன்றி.